வணக்கம் இரவு கடைக்கு வந்த பெண்ணை இரவு முழுவதும் மாறி மாறி நாசம் செய்து கொன்ற ஐந்து பேர் கைது ஸோ இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுபோல் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள்லாம் நீங்கள் அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா மறக்காம இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க மறக்காமல் ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் வந்து வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் ஜனவரி ஐந்தாம் தேதி இளம்பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் வீட்டுக்கு அருகே உள்ள கடைக்கு இரவு எட்டு மணி அளவில் பொருட்கள் வாங்க சென்ற அந்த இளம்பெண் பின்னர் வீடு திரும்பவில்லை இரவு மழைப்பொழிவு இருந்ததால் மலைக்கு அருகில் எங்காவது ஒதுங்கி இருக்கலாம் வந்து விடுவார் என்று குடும்பத்தினர் நினைத்தார்கள் நீண்ட நேரமாகியும் அவர் வராததால் அந்த பெண்ணின் குடும்பத்தினர் அந்த பகுதியில் தேட ஆரம்பித்தனர் விடியற்காரையில் ஆட்கள் நடமாட்டம் அதிகமில்லாத பகுதியில் அந்த பெண்ணின் சடலமாக காணப்பட்டார் இதையடுத்து குடூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்துக்கு வந்த காவலர்கள் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் இளம் பெண்ணின் உடலில் காயங்கள் இருந்ததால் அவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார்கள் சந்தேகித்தனர் பிரேத பரிசோனை அறிக்கையில் அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்யப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டது அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் கத்தியை கொண்டுதான் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டதும் தெரியவந்தது இதையடுத்து போலீசாரின் சந்தேக பார்வை சாய் என்போர் மீது திரும்பியது அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் கத்தியை கொண்டுதான் அந்த நபர் ஏற்கனவே கொலை செய்திருந்தால் இந்த சம்பவத்தில் சாய்க்கு தொடர்பு இருக்குமோ என போலீசார்கள் சந்தேகித்தனர் இதையடுத்து சாயை பிடித்து நிலையம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டனர் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததை சாய் ஒப்புக்கொண்டுள்ளார் தன்னுடைய கூட்டாளிகள் நான்கு பேருக்கும் இதில் தொடர்பு இருப்பதாகவும் கூறியுள்ளார் இதையடுத்து சாய் வெங்கடேஷ் சரத் வினோத் லஷ்மையா ஆகிய ஐந்து பேரும் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் காவல்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இது குறித்து பேசிய காவல்துறை அதிகாரிகள் அந்த பெண் மன வளர்ச்சி குன்றியவர் என விசாரணையிலும் தெரிய வந்துள்ளது ஜனவரி ஐந்தாம் தேதி இரவு எட்டு மணி அளவில் அருகில் உள்ள கடைக்கு சென்றுள்ளார் இரவு மலை இருந்ததால் அந்த கிராமத்தில் இருந்த கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன தெருக்களில் ஆட்கள் நடமாட்டமும் இல்லை இளம்பெண் தனியாக வருவதை கவனித்த சாய் வீட்டில் விடுவதாக கூறி அழைத்து சென்றுள்ளார் அவுடன் செல்ல அந்த பெண் முதலில் மறுத்துள்ளார் அவரை சமாதானம் செய்து வலுக்கட்டாயமாக அழைத்தும் சென்றுள்ளார் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் அமைந்துள்ள வீட்டில் வைத்து இளம்பெண்ணை பாலியல் நோன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார் அந்த பெண் கூச்சலிடவே அவரது தலையில் கற்களை கொண்டு தாக்கியுள்ளார் அவரது தலையில் ரத்தம் வழிந்து மயங்கிய நிலைக்கு சென்றுள்ளார் இதையடுத்து அருகில் இருந்த மற்றொரு வீட்டில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்தார் சாயின் கூட்டாளிகள் நான்கு பேருமே அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துதான் கொலை செய்துவிட்டு அங்கிருந்து அந்த கும்பல் தப்பிச் சென்று விட்டது என்றும் கூறியுள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி